தெருக்களில் மாடு திரியறதுக்கு வந்து தொடர்ந்து நம்ம எச்சரிக்கை விடுறோம். ஆனாலும் தெருக்களில் திரியக்கூடிய மாடுகள் பிடிபடுற மாடுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பொதுமக்கள் கிட்ட வேறு எதுவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான திட்டங்கள் எதுவும் மாடுகளை பொறுத்த வரைக்கும் மாட்டோட உரிமையாளர்கள் வந்து இதை அவங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுக்கணும். மாடு வளர்க்குறாங்க அப்படின்னும் போது மாடு அதை அப்படியே ரோட்டில் விடுறதுனால தான் பப்ளிக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. இதை மறுபடியும் நாங்கள் அறிவுறுத்தி தான் ஒரு ஃபைனும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். முதல் தடவை பிடித்தா 5,000 ரூபாயும் இரண்டாவது முறை பிடித்தா 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்படுது. ஓனர்ஸ்க்கு வந்து தெரியணும் அந்த மாடு வந்து தனியாக ரோட்டில் விடக்கூடாது அப்படின்றது. இன்னொரு முறை இந்த மாதிரி விட்டாங்கன்னா சென்னை மாநகராட்சியா சார்பாக இதற்காக ஒரு இடம் நியமித்து மாடுகளை அங்கே வைத்துட்டு அந்த ஓனர்ஸ் வந்து அந்த இடத்துல மாடு வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் அடுத்த முறை நடவடிக்கை எடுக்கப்படும். சேர்ந்து போலீஸ் போனால் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு கார்பரேஷன் எம்ப்ளாய்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த போலீஸோட டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, காவல்துறையும் இதில் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் வராங்க. காவல்துறை சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல மாடு பிடிக்க முடியாது. மாடு பிடிக்கணும்னா சென்னை மாநகராட்சி அலுவலர்கள் வந்து ஒரு 4 பேர் இருக்கணும். அது இல்லாமல் அந்த லோக்கலில் இருக்க போலீஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். இல்லைனா அந்த இடத்துல அந்த மாடை பிடிக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டாக சொல்லுவாங்க தான். ஸோ காவல்துறையோட சப்போர்ட் இருக்குது, ஒரு சில பகுதிகளில் இல்லைன்னு தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஜாயின்ட் மீட்டிங் போட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நிகழ்வில் கூட நிறைய பேர் இந்த மாடு இஷ்யூ வர்றதுனால அடுத்ததா நாய் இஷ்யூவும் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி தெரிவித்திருக்காங்க. நம்ம அனிமல் பத் கண்ட்ரோல் வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக வந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருது. இப்போ புதுசாக 3 இடத்துல அனிமல் பத் கண்ட்ரோல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுக்கும் நாங்கள் மண்டலத்துக்கு ஒரு அனிமல் பத் கண்ட்ரோல் ரெடி பண்ண மாதிரி நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதற்கான போதியமான இட வசதிகள் இன்னும் நமக்கு கிடைக்கல. கண்டிப்பாக கிடைச்சதுன்னா அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த நிகழ்வுகள் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க, இண்டோர் ஸ்டேடியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாமன்ற உறுப்பினர்களும் பணியாளர்களும் இன்டோர் ஸ்டேடியம் வேணும்னு கேட்குறாங்க. அது வந்து அலுவலகத்துக்குள்ளே இந்த மாதிரி வேணும் அப்படின்றத தெரிவித்திருந்தாங்க. கண்டிப்பாக அது கோரிக்கை நியாயமாக இருந்தால் செய்யப்பட்டு தரும். மழைக்காலம் தொடங்கியிருக்கு, சென்னை மாநகராட்சி வந்து முழுசாக தயாராகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மழை இருக்குது, மழைநீர் வடிகால் பணிகள்லாம் எவ்வளோ முடிஞ்சிருக்கு? சென்னை மாநகராட்சி சார்பாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து தீவிரமாக கடந்த ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து எங்கெங்கெல்லாம் மழைநீர் வடிகால் பணிகள் தேவை அப்படின்றத கண்டறிந்து பல்வேறு பகுதிகள் வந்து சிங்கார சென்னை மற்றும் ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்ட் இந்த மாதிரி பல்வேறு நிதியிலிருந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று முடிக்கப்பட்டு இருந்தது. இதில் வந்து கொசஸ்தலையார் மட்டும் மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இருந்தது. இப்போ வந்து கடந்த ஆண்டில் எந்தெந்த பகுதிகள்லாம் தண்ணி நின்னது அப்படின்றத கண்டறிந்து இந்த ஆண்டு புது ப்ராஜெக்ட்ஸாக வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கப்பட்டு அனைத்து கோர் சிட்டிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் அனைத்துமே வந்து முடியப்பட்டிருக்கு.